இப்போ காத்தவராயன் வந்து அதான் ராயன் வந்து ராவணனாக மாறி ஓகேவா தன்னோட 50வது படத்தை கலைப்படைப்பாக அதாவது அவார்டு படைப்பாக படைச்சிருக்காரு. அவர் எடுத்த பவர் பாண்டியை விட ஓகேவா இது வந்து ராயன் வந்து தூக்கி சாப்பிட்டுருச்சு. அவர் கேரியரில் மிகப்பெரிய அவருக்கு நல்ல பேரையும் நல்ல மதிப்பையும் ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆடியோ லான்ச்சிலே நம்ம பார்த்தோம். 6 சிவன் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ 7வது சிவனாக ஏஆர் ரஹ்மான் சார் வந்து இந்த படத்தை வந்து மியூசிக்கில் அசத்தி எடுத்து நம்மளை வந்து ரொம்ப குசிப்படுத்தி அனுப்பியிருக்கிறாரு. இந்த ராயன் வந்து 50வது படம், அவருக்கு கேரியரில் ரொம்ப முக்கியமான படம். சூப்பர் சூப்பர் சூப்பர், கண்டிப்பாக 100 தான். ஓகேவா ஆமாம், இது வரைக்கும் அவர் நடித்த எல்லா படத்தை விட கலெக்ஷன் இந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் அல்லும். ஓகேவா, சன் பிக்சருக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் அவரே சொல்லிக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க அவரை வந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. சூப்பர், சின்ன ஒரு கதை தான், ஒரு துரோகத்தை அதை காட்டுறாங்க, அதுக்கே அந்த கதை வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பராக இருக்குது. யாருமே எந்த இதுலேயுமே வந்து லேக் இல்லாமல் வேறு லெவலில் எடுத்திருக்காரு. இன்னையிலேருந்து நமக்கு ஒரு பெரிய டைரக்டர் கூட கிடச்சிட்டார். ஓகேவா, டைரக்ஷனாகவும் அசத்திட்டார், ஆக்டராகவும் அசத்திட்டார். எல்லாருக்குமே அவங்கவுங்க கேரக்டரை வந்து தனித்துவம் முக்கியம், அவங்கவுங்க கேரக்டரை வந்து தனித்தனி சிறப்பாக எடுத்திருக்காரு. அதுதான் ஒரு டைரக்டருக்கு ஒரு தகப்பனாக, ஏன்னா நாங்கள் டைரக்டரை வந்து தகப்பனாக தான் பார்ப்போம். அந்த தகப்பனாகவும் நடந்திருக்காரு, மகனாகவும் நடந்திருக்காரு. அதனால தான் அப்பா மகன் ரெண்டு பேரும் லவ் கிஸ் கொடுத்ததை நம்ம ஆடியோ லஞ்சில் பார்த்தோம். மிகப்பெரிய அவருக்கு வரலாற்று படைப்பு தான். ஓகேவா சூப்பர், கண்டிப்பாக அதான் வெற்றி படம் சொல்லிட்டேனே, வெற்றி படம் வெற்றி படம் வெற்றி படம். இது வரைக்கும் அவர் எடுத்த எல்லா படத்தை விட இந்த படம் அவருக்கு சிறப்பு படம், சிறப்பு படம், சிறப்பு படம். நல்ல பொறுப்பான படமும் கூட. ஓகேவா, ராயா ராவணன்டா நீ அசத்து, கண்டிப்பாக டைரக்ஷனும் பண்ணணும். ஓகேவா, அந்த அளவுக்கு அதுலேயும் ஜெயிச்சிட்டார். ஓகேவா, செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுவும் எதிர்பார்க்காம வந்தோம். அதே மாதிரி அவரோட பெஸ்ட் டைரக்ஷன்லையும் சரி ஆக்டிங்லையும் சரி எப்பவுமே கொடுக்கறத கொடுத்துட்டார். எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. யாரையுமே இவங்க அவங்கள விட நல்லா பண்ணாங்க, இவங்க அவங்கள விட நல்லா பண்ணலன்னு சொல்லவே முடியாது. எல்லாத்தோட கேரக்டருமே த பெஸ்ட். அதுதான் எல்லா படத்துல நடிச்சிருக்கவங்க எல்லாருமே அவங்க அவங்களோட ரோலை பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. மியூசிக் எப்படி இருந்துச்சு? செம்மையா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சொல்லவா வேணும், செம்மையா இருந்துச்சு. ஹீரோயின்ல எப்படி இருந்துச்சு? செம்மையா பண்ணிருக்காங்க. லைக் ரெண்டு பேருமே அவங்க அவங்களோட கேரக்டரை ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. மூவில லாக் இருக்கா? 10 செகண்ட் ஆ, எதுலயுமே லாக் இல்லனா இன்ட்ரஸ்டா உட்கார்ந்து எட்ஜ் ஆஃப் தி சீட்ல உட்கார்ந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறோம். செமையா இருந்தது. ஆக்சுவலா எனக்கு தெரியாது, நான் பட்டிலே வந்து பார்த்தா நான் பார்த்தேன், ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. செமையா இருந்தது, எல்லாமே சூப்பரா இருந்தது. சிஸ்டர் சீன் எனக்கு அழுகே வந்துச்சு. செமையா இருந்தது. தேங்க் யூ. படம் வேற லெவலில் இருக்கு ப்ரோ, தனுஷ் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. 50th படம் அவர் டைரக்ட் பண்ண மாதிரியே தெரியல, யாராவது பெரிய டேரக்டர் பண்ண மாதிரி இருக்குது. எஸ் ஏ சூர்யாலாம் வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் வரவே இல்லை. ஆனால் படம் பார்த்துறப்பறம் தான் தெரியுது இவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குது படம். நிறைய ரொம்ப நான் சிதிக்கிட்டார் விஷயம் படத்தை. இல்லை ப்ரோ, லேகே தெரியல ப்ரோ, ஒரு சொன்னேன் இல்லை ப்ரோ, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் பண்ண மாதிரி இருக்குது. இது செகண்ட் படம் நம்பவே முடியல உண்மையாக. ஆனால் வேற லெவலில் இருந்துச்சு படம். இசைதர் சொல்லவே வேண்டாம், மார்க் ஆண்டனியில் அவர் ஆக்டிங் பண்ணியிருந்தார், அதை வேறு தூக்கி சாப்பிட்டார் அவர். இந்த படம்லாம் வேறு லெவலில் கொண்டு போயிட்டு வருது. எல்லாருக்கும் ஈக்குவலாக பிரிச்சுருவாங்க ப்ரோ, எல்லோரும் கரெக்டாக இருந்துச்சு ப்ரோ. பிரகாஷ் சார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருந்தார், நல்லபடியாக பண்ணார். இல்லை லேக்லாம் இல்லை ப்ரோ, அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லேகே இல்லை ப்ரோ. ப்ரோ சாங்லாம் கரெக்டாக இருந்துச்சு ப்ரோ, சும்மா நடந்து போங்க மியூசிக் போட்ட மாதிரி இருந்துச்சு. அவர் எல்லாமே ஆப்டாக இருந்துச்சு. இல்லை செட் ஆகும் ப்ரோ, இது கண்டிப்பாக வயலன்ஸ் இருக்க தான் செய்யும், அதனால் கண்டிப்பாக செட் ஆகும் ப்ரோ. எல்லாம் செட் ஆகும், கண்டிப்பாக வெளியூலாக பார்க்கும் ப்ரோ, கண்டிப்பாக கன்ஃபார்ம். ஒரு கரியர்லேயே ஒரு பெஸ்ட் ஃபீலிங் ப்ரோ. கண்டிப்பாக டைரக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணலாம் ப்ரோ, வேறு லெவலில் இருக்கும்.